Hello friends, welcome to AG New Trends. இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறது லக்ஷ்மி ஜிம்கி. ஏஜி நியூ ட்ரெண்ட்ஸ் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. நம்ம நியூவாக போடுற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்ஸில் வரும். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், வீடியோவுக்கு போகலாம். ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறது லக்ஷ்மி ஜிம்கி, நல்லா பிக் சைஸ் ஜிம்கி. இப்போ ரீஸ்டாக் ஆயிருக்கு. நிறையா கஸ்டமர்ஸ் கேட்டிருந்தீங்க ஸ்டாக் இல்லை ஸ்டாக் அவுட்னு சொல்லியிருந்தேன். இப்போ இது ரீஸ்டாக் ஆயிருக்கு. பார்த்திங்கன்னா டாப்புமே வந்துட்டு மற்ற இயரிங்ஸ் ஜிம்கியை பொறுத்த வரையிலும் சின்னதாக இருக்கும். இதில் வந்து இந்த டாப்புமே வந்து பார்த்திங்கன்னா நல்லா பெருசாகவே கொடுத்துருக்காங்க, நல்லா அகலமாக இருக்குது. அதுலேயுமே வந்து பார்த்திங்கன்னா நல்லா பார்த்திங்கன்னா தெரியும், அதுலேயும் ஒரு லக்ஷ்மியை கொடுத்துருக்காங்க. சுற்றி வந்துட்டு ரவுண்ட் போட்டு அது உள்ளே வந்துட்டு அழகாக வந்துட்டு கோல்டன் பீட்ஸ் இருக்கிற மாதிரியான ஒர்க் கொடுத்துருக்காங்க. டாப்புமே வந்துட்டு இந்த இயரிங்கான ரொம்ப மேட்சிங்காக சூப்பராக பண்ணியிருக்காங்க. கீழே வந்து பார்த்திங்கன்னா தீப திலகம் மாதிரி, அதில் வந்துட்டு உங்களுக்கு ஒரு ஒரு இதுலேயும் ஒரு ஒரு லக்ஷ்மி இருக்கிற மாதிரி சென்டரில் லைன்ஸ் இருக்குது. கீழே பார்த்தீங்க அப்படின்னா ஹேங்கிங் கோல்டன் பீட்ஸ் பார்த்தீங்கனாலே தெரியும், ரொம்ப அழகாக இருக்குது. பார்த்தீங்கனாலே தெரியும், இதோட உள்ள உள்ள ஒர்க்ஸ்லாம் பாருங்கள், ரொம்ப அழகாக ஒர்க் பண்ணியிருக்காங்க. இந்த ஹேங்கிங் அவ்வளோ அழகாக இருக்குது. இதில் ஒரு சாரீ வியர் பண்ணி கிராண்டான ஒரு ஃபங்க்ஷனுக்கு நீங்கள் போகிறீங்கன்னா கண்டிப்பாக பட்டு சாரீ வியர் பண்ணிங்கன்னா இது ரொம்ப அழகாக இருக்கும். இதோட ஒரு ஷார்ட் நெக்லஸ் அண்ட் இது வியர் பண்ணிங்க அப்படின்னு சொன்னால் அவ்வளோ க்யூட்டாக இருக்கும் பட்டு சாரியோட. இது ஹேங்கிங்ஸ்லாம் பாருங்கள், ரியல் கோல்டு மாதிரி இருக்கும், மைக்ரோ பிளேட்டட். ரெண்டு ஜிம்கீஸ்மே சேர்த்து வச்சுருக்கேன். இதோட ஹேங்கிங் அந்த இந்த பியர்ல்ஸ் எவ்வளோ அழகாக எவ்வளோ நெருக்கமான ஒர்க்கில் கொடுத்துருக்காங்கன்னு பாருங்கள். ஃபுல் அண்ட் ஃபுல் லக்ஷ்மி. இந்த ஜம்கியோட ப்ரைஸ் 650, ஃப்ரீ ஷிப்பிங். வேணுங்கிறவங்க புக் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.